கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். தாம் உண்டாக்கின மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை வேத சட்டங்களின் மூலமாக தேவன் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். கொடுத்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் மனிதன் கடைபிடிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். நாம் அதில் கற்று தேர்ந்து நம் பிள்ளைகளுக்கும் நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் போதிக்க வேண்டும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உட்கார்ந்திருக்கிற போதும் நடக்கிற போதும் படுத்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு என்று தம் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தார். பழைய ஏற்பாட்டை ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தின் மூலமாகவும் புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற நமக்கு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் மூலமாகவும் தேவன் இடைப்படுகிறார். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியத்தை இங்கு யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை உற்று பார்த்து அதில் நிலைத்திரு, அப்படி நிலைத்திருந்து கிரியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். வசனத்தை நாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அதன்படி நம் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும். விலை கொடுத்து நாம் வாங்குகிற பொருளை நன்றாய் சோதித்து அதன் தன்மையை அறிந்து விசாரித்து வாங்குகிறோம். விலை மதிப்பில்லாத கர்த்தருடைய வார்த்தை நம் கரங்களிலே இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.